ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த செப்டம்பர் மந்த்து வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா நமக்கு. ஸோ டைப் ரைட்டிங் சரி, ஷார்ட்டவுனும் சரி, ஸோ நமக்கு அந்த நடந்த எக்ஸாமோட ஜெராக்ஸ் காப்பி, இந்த டைப் ரைட்டிங் அப்போ வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த ஜூனியரெல்லாம் வந்து நமக்கு 7 காலம்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வந்து கன்ஃபியூஷனில் ப்ராப்ளத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆனாங்க. ஸோ அதில் இருந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேப்பர் வாங்கினோம். ஸோ அந்த பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெயில் ஆன பேப்பர் தான். ஓகேங்களா, ஃபெயில் ஆனது தான். ஸோ அவங்க வந்து நாங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக போட்டிருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் புரியல, அப்போ என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் ரீவேலுவேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம், போட்டாங்க அவங்க. ஸோ ரீவேலுவேஷன் போடவும் ஃபஸ்ட் பேப்பர்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் வந்து 78 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி திருத்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு திரும்பி திருத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த கேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம முன்னாடி வரையிறது பின்னாடி அந்த மாதிரிலாம் சொல்லி அடிக்கவும் அது வந்து தப்பு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கரெக்ஷன் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். 78 மார்க் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அதே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, அடுத்த இதில் செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் பேப்பரில் என்ன மார்க் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு 0 மார்க் போட்டாங்க, அதே மாதிரி லெட்டருக்கு வந்து 50-34 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெட்டரை பார்த்துட்டு வந்துடுவோம். நமக்கு தெரிஞ்சது தான், இந்த வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் விடாத இடம், விட்டுருக்க இடம், இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஜூனியருங்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். ஸோ ஓரளவுக்கு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 34 மார்க் வாங்கிட்டாங்க இந்த லெட்டர் ஃபார்மேட்டில். அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது அந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து உங்களுக்கு ஜூனியரில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில பேர் ஓகே ஒரு சும்மாவது நான் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சவங்கெல்லாம் வந்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிற ஒரு லைன் வராமலேயே கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவங்களுக்கு அது வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு லைனாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது அவங்க இதிலே நிறைய நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஓகேங்களா, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எது நல்லா வருதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். இந்த சீரியல் நம்பர் தானே, இப்போ நீங்கள் அந்த சீரியல் நம்பரையே விட்டுட்டு, ஓகேங்களா, அந்த சீரியல் நம்பருங்கிற ஒரு காலத்தையே விட்டுட்டு நீங்கள் பண்ணியிருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 30+ மார்க்காவது நம்ம வாங்கியிருந்திருக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருந்திருக்கலாம். ஸோ ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ரீவேலுவேஷன் போடவும் அவங்க வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாஸ் பண்ண ரிசல்ட் எடுத்து தான் அவங்க வந்து சிஓஏஓவுக்கு அப்ளை பண்ணாங்க. அவங்க வந்து சிஓஏஓவுக்கு வரும்பொழுதே வந்து எந்த சர்டிஃபிகேட்ஸும் இல்லாமல் தான் வந்தாங்க, இதை நம்பி தான் சிஓஏ பண்ணாங்க. அப்போ சிஓஏ பண்ணிட்டுருக்கும் போது தான் அவங்க கேட்டாங்க, இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் எப்படி எக்ஸாம் எழுத முடியும், நான் வந்தால் 6 மாதம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா, வேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தைரியமாக போடுவோம், வந்தால் வருது போனால் போகுது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ இதாக எழுதியிருக்கிறவங்களுக்கே வந்து கண்டிப்பாக பாஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது டைப் பண்ணியிருந்து கொஞ்சம் எக்ஸாம் வந்து மோசமாக தான் பண்ணியிருக்கேன், இருப்பினும் ஃபஸ்ட் பேப்பர் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீவேலுவேஷன் போடுங்க, ஜெராக்ஸ் காப்பி வாங்குங்க. வாங்கிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அந்த காப்பியை வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் ஒன்ஸ் பார்க்குறேன், பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ரீவேலுவேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து ஐடியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏன் இந்த வீடியோ நான் போகிறோம் அப்படின்னா, நாளைக்கோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு லாஸ்ட். ஓகேங்களா, நாளைக்கு அப்ளை பண்ணிடணும், 11ஆம் தேதிக்குள்ளே அங்கே போயிட்டு ரீச் ஆகணும். அதனால தான் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ரிமைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள ரீவேலுவேஷன் போகிறதுக்கான வீடியோவோட லிங்க்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த வீடியோவில் என்ன ஃபார்மேட் சொல்லியிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.